இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் எகனாமிக்ஸ் உற்பத்தி பகுப்பாய்வு லெசன்ல क्वेश्चन ஆன்சர்ஸ் பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 21 உற்பத்தி காரணிகளை வகைப்படுத்துக பேஜ் நம்பர் 65. பேஜ் நம்பர் 65ல முன்னுரை ஹெட்டிங்ல உற்பத்தி என்பது நிலம், உழைப்பு, மூலதனம், அமைப்பு என்ற நான்கு உற்பத்தி காரணிகளின் ஒட்டுளைப்பால் உருவாவது ஆகும். இந்த நாலு லைனே மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஒன்னுக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி டூ உழைப்பு வரையறு பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவன் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி செவன்ல உழைப்பு ஹெட்டிங்ல பிப்த் லைன்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க பிப்த் லைன்லேருந்து மார்க் பண்ணி அந்த பேராகிராஃப் முடிவு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க பயன்படுத்தப்படுவார்கள் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ உற்பத்தி சார்பினே குறிப்பிடுக பேர் செவன் டி பேஜ் நம்பர் உற்பத்தி சார்பு ஹெட்டிங்ல பண்ணிக்கோங்க இந்த லைன்ஸ் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உற்பத்தி சார்பு ஹெட்டிங்ல கியூ இக்கல் பண்ணி டி இக்கல் டு தொழில் நுட்பம் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதான் கொஸ்டின் நம்பர் ட்வெண்ட்டி த்ரீக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் காரணியின் இறுதி நிலை உற்பத்திய வரையறு பேர் நிலை உற்பத்தி ஹெட்டிங்லேயும் ஏற்கனவே அதுலேருந்து ஆகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க லைன் வரைக்கும் மார்க் எம்பி தென் டு டி பி என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலாய மார்க் பண்ணிக்கோங்க இதான் क्वेश्चन நம்பர் 24 கான ஆன்சர் क्वेश्चन நம்பர் 25 சம உற்பத்தி செலவு கேடு என்றால் என்ன பேஜ் நம்பர் 80 பேஜ் நம்பர் 80 ல சம உற்பத்தி செலவு கேடு ஹெட்டிங்ல ஒரு நிறுவனம் அல ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ்ல வலைக்கோடு எனவும் அழைக்கலாம் அது மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் क्वेश्चन நம்பர் 25 கான ஆன்சர்

பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைன்ல தொழில் முனைவோரின் பணிகள் ஹெட்டிங்ல ஃபர்ஸ்ட் பணி துவக்க பணியில செகண்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஆ வராது வரைக்கும் தென் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஹெட்டிங்ல நெக்ஸ்ட் ஹெட்டிங் மட்டும் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உற்பத்தி அல்லாண்டு ஸ்டார்ட் பண்ணி புகுத்து அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க தென் கட்டுப்படுத்துதல்ல ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து தேர்ட் லைன் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க பார்த்து கொள்பவர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க நெக்ஸ்ட் பேஜ்ல இடர்பாடுகளை ஏற்றல் அல்லது ஸ்டார்ட் பண்ணி அந்த பேராகிராஃப் முடிவு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டிக்கான ஆன்சர் தென் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் அழிப்பு நிகழ்ச்சியை பச்சு கூறுக பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ் பேஜ் நம்பர் எயிட்டி சிக்ஸ்ல அழிப்பு நிகழ்ச்சி ஹெட்டிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க அது மார்க் பண்ணிட்டு நெகிழ்ச்சி போட்டு மிக நெகிழ்ச்சி அளிப்பு ஹெட்டிங் அதுக்கப்புறம் குறைவான நெகிழ்ச்சி அளிப்பு முற்றிலும் நெகிழ்ச்சி அச்ச அழிப்பு முழுமை நெகிழ்ச்சி உள்ள அழிப்பு அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க பேஜ் நம்பர் மொத்த சராசரி மற்றும் இறுதி உற்பத்திக்கான தொடர்பு ஹெட்டிங்ல ஒரு பாக்ஸ் நிலைகள் மொத்த உற்பத்தி 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 சராசரி இந்த மூணு நிலைகளுமே மார்க் பண்ணிக்கோங்க இரண்டு ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்ல இருக்கும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூக்கான ஆன்சர் தென் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ பேஜ் நம்பர் எயிட்டி டூ பேஜ் நம்பர் எயிட்டி டூல உற்பத்தியாளர் சமநிலை ஹெட்டிங்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே இருக்க டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க டயக்ராம் மார்க் பண்ணிட்டு இது ரெண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இ எண்ட அந்த லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பயன்படுத்துகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீக்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீ பேஜ் நம்பர் எயிட்டி த்ரீல கப் இரண்டு ஸ்டார்ட் பண்ணி உழைப்பு எல் ஈக்கல் உழைப்பு அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அது மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற டூ லைன்ஸ் ஆல்பா மற்றும் பீட்டா ஆகியவை நேர்மறை பின்னம் ஆகும் அது டூ லைன்ஸ் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கீழே ஆல்பா பிளஸ் பீட்டா அல்லது ஸ்டார்ட் பண்ணி விகித விளைவு அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர்க்கான ஆன்சர் Then question number 35, page number 71. பேஜ் நம்பர் செவன்டி ஒன்ல உற்பத்தி அரண்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க உற்பத்தி அரண்டு ஸ்டார்ட் பண்ணி தென் அனுமானங்கள் அதுல பொருளின் விலையே மாற்றம் இல்லை அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க உற்பத்தி இரண்டு ஸ்டார்ட் பண்ணி பொருளின் விலையில் மாற்றம் இல்லை மார்க் பண்ணிட்டு கீழே இருக்கிற டேபிளர் காலம் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஃபுல் டேபிளர் காலம் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜ் எடுங்க நெக்ஸ்ட் பேஜ்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல செவன்டி த்ரீ எடுங்க அதுல முதல் நிலை ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணிக்கோங்க இரண்டாம் நிலை செகண்ட் தென் லாஸ்டா மூன்றாம் நிலை தேர்ட் அது வரைக்கும் தொடங்கும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ்க்கான ஆன்சர் Question number 36, page number 78. பேஜ் நம்பர் 78, Sama Urpatti Kedikal Edumarai Survey Kondo Avai. ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க ஹெட்டிங் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க டயக்ராம் முடிச்சிட்டு வரை ஸ்டார்ட் அதை அந்த பேராகிராஃப் முடிவு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஹெட்டிங் மார்க் பண்ணிக்கோங்க ஹெட்டிங் மட்டும் மார்க் பண்ணிட்டு அதுல செகண்ட் பேராகிராஃப் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க தென் அதுக்கு கீழே இருக்கிற மூணு டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க தென் நெக்ஸ்ட் பேஜ் நெக்ஸ்ட் பேஜ்ல சம உற்பத்தி இருக்கிற இருக்காம் அப்படி லாஸ்ட்ல வந்து கருதப்படுகிறது அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ்க்கான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 73 ல விகித அளவு விளைவு விதி ஹெட்டிங்ல நீ அந்த ஹெட்டிங்லயே மார்க் பண்ணிக்கோங்க ஹெட்டிங்லயே மார்க் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ்ல அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லா உண்டு இது ஸ்டார்ட் பேஜ் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பேஜ் வரைக்கும் உண்டு

பிற சிக்கன மின்மைகள் ஹெட்டிங்ல இருக்கிற பேரக ஃபுல்லா மார்க் பண்ணிக்கணும் அது வந்து பேஜ் நம்பர் செவன்டி செவன் வரைக்கும் உண்டு புற சிக்கன மின்மைகள் என படும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இதான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எய்ட்கான ஆன்சர் இந்த லெசனில் கொஸ்டின் ஆன்சர் எவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பாருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்